விளங்காமல் போகிற உருப்படாமல் போகிற ஒரு சில கட்சிகள் மட்டும்தான், ஒரு அஞ்சாறு கட்சிகள் அதை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இது எப்படி நியாயம்னு சிபிஎம் கருதுது, காங்கிரஸ் கட்சி கருதுது. இடஒதுக்கீடு என்பது தகுதியையும் திறமையையும் குறைக்குது, வெக்கக்கேடானது, அது கேவலமானது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? கொக்கரிச்சிங்களா இல்லையா? பார்ப்பனர்களை உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்களுக்கு 10% விட இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கேவலமானவர்களா? நீங்கள் வந்து பிச்சை எடுக்க போறீங்களா? நான் கேட்குறேன். அதை விட ரொம்ப கொடுமை என்னன்னா, 3% பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று வந்து கூட்டினாங்க. அதாவது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த 10% இடஒதுக்கீடு குறித்து பேசுவதற்காக அங்கீகாரம் பெற்ற கட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அதில் கிட்டத்தட்ட 90% த்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் வந்து இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடுக்கு எதிராக வாக்களிச்சிருக்காங்க. இந்த விளங்காமல் போகிற உருப்படாமல் போகிற ஒரு சில கட்சிகள் மட்டும்தான், ஒரு அஞ்சாறு கட்சிகள் அதை வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதில் குறிப்பாக வந்து பார்ப்பனர்கள் கோலோச்சுகிற சிபிஎம்மு, பார்ப்பனர்கள் ஆட்சி செய்கிற, அதாவது நானும் பாப்பாந்தான்னு சொல்லி பூணூல் எடுத்து காட்டின ஐயா ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸ் கட்சி, இது போன்ற கட்சிகள், அப்புறம் நம்ம நவீன பாப்பான் ஐயா கிருஷ்ணசாமி மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள், இவங்களுடைய கட்சியெல்லாம் வந்து அதுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. உண்மையாக இந்த 10% இடஒதுக்கீடு என்பது என்ன? 2005 உலக வங்கி இந்தியா குறித்த ஒரு அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த அறிக்கையில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 58% மக்கள் 79,200 ரூபாய் தான் ஒரு ஆண்டுக்கு அவங்களுடைய வருமானம் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுச்சு. 23% மக்கள் வெறும் 32,000 தான் அவங்களுடைய ஆண்டு வருமானம். ஒரு ஆண்டு, ஒரு வருஷத்துக்கு 365 நாள், 12 மாதம் அவங்களுடைய வருமானமே மொத்தம் 32,000 தான் சொல்லி கவலைப்பட்டுச்சு. இந்த சூழ்நிலையில் இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி சொல்லுது, ஆண்டுக்கு 8 லட்சம் வருமானம் ஈட்டுகிறவன் நலிந்தவன், அவன் ஏழை அப்படின்னு சொல்லுது. அவனுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி வாங்குது. உலக வங்கி சொல்லுது 58% பேர் வருஷத்துக்கு 79,200 ரூபா தான் சம்பாதிக்கிறான், 23% பேர் 32,000 தான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறாங்கிறான். இவன் சொல்றான், உயர் ஜாதியா இருக்கக்கூடிய பார்ப்பனர்களுக்கு அவன் சொல்றான், 8 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா வருஷத்துக்கு அவன் ஏழை அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய கேலி கூத்து, சிந்திச்சு பாருங்க. வருஷத்துக்கு 4,50,000 ரூபாய் சம்பாதிச்சா அவன் பணக்காரன், அவன் வருமான வரி கட்டணுங்கிறான் இந்தியாவில். எப்படி வருஷத்துக்கு 4,50,000 ரூபாய் சம்பாதிச்சானா அவன் பணக்காரன், அவன் வருமான வரி கட்டணுங்கிறான் இந்தியாவில். ஆனால் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் ஏழை, அவன் நலிந்தவன், அவனுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கி வாங்குது பாரதிய ஜனதா கட்சி. என்ன ஒரு ஒரு நகைச்சுவை, என்ன ஒரு கேலி கூத்து! இந்த நாட்டில் இருக்கிறவங்களாம் படித்தவங்க தானே, சிந்திக்கிறவங்க தானே? யோசிங்க, மேற்கூரை போட்டு வீட்டில் 2-வீலர் வச்சுருந்தான்னா அவனுக்கு ரேஷன் கட்டுங்குது பாரதிய ஜனதா, ஏன்னா அவன் வந்து பணக்காரனா. ஆனால் வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு 1,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு இருக்கிற பார்ப்பனர்கள் ஏழைகளாம். எவ்வளோ ஒரு கொடூரமாக இருக்குது! இதில் ஏதேனும் ஒரு சின்ன நியாயம் இருக்கா நான் கேட்குறேன். இத்தனை வருஷமாக நீங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, இடஒதுக்கீடு என்பது தகுதியையும் திறமையையும் குறைக்குது, வெக்கக்கேடானது, அது கேவலமானது அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? கொக்கரிச்சிங்களா இல்லையா? பார்ப்பனர்களை உங்களை பார்த்து நான் கேட்குறேன், இன்னைக்கு உங்களுக்கு 10% விட இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால நீங்கள் வந்து கேவலமானவர்களா? நீங்கள் வந்து பிச்சை எடுக்க போகிறீங்களா? நான் கேட்குறேன், தகுதியும் திறமையும் இல்லாமல் போயிட்டீங்களா நீங்கள்?
பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டுக்கு ரொம்ப ஓரவஞ்சமாகவும் நயவஞ்சமாகவும். அதை விட ரொம்ப கொடுமை என்னென்னா, 3% பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், நினச்சி பார்க்க முடியாதா சொல்லுங்கள். 3% பார்ப்பனர்களுக்கு, இந்தியா முழுசும் 3% தான் இருக்காங்க, அந்த 3% பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுப்பது எப்படி நியாயம், அது எப்படி ஏற்க முடியும், சிந்திக்க தெரிஞ்சவன் எப்படி ஏற்பான், இது எப்படி நியாயம்னு சிபிஎம் கருதுது, காங்கிரஸ் கட்சி கருதுது, எப்படி இது நியாயம்னு டாக்டர் கிருஷ்ணசாமி கருதுறாரு. நான் கேட்குறேன், இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது எங்களை இழிவுபடுத்துகிறது, இடஒதுக்கீட்டிலிருந்து நாங்கள் வெளியில் வாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடே வேண்டாம் அப்படின்னு சொன்ன கிருஷ்ணசாமி ஐயா, நான் கேட்குறேன், இப்போ பார்ப்பனர்கள்லாம் இழிவடைஞ்சிட்டாங்களா, பார்ப்பனர்கள்லாம் இழிவாக போயிட்டாங்களா, இப்போ இடஒதுக்கீடு கேட்குறாங்களே, சிந்திக்க மாட்டீங்களா? அதே மாதிரி இந்த இடஒதுக்கீடு என்பது எதுக்காக வந்து இந்தியாவில் வந்து கொடுக்கப்பட்டுச்சு, நான் கேட்குறேன், இடஒதுக்கீடு என்பது பல நூற்றாண்டுகளாக கல்வி அறிவு மறுக்கப்பட்டு, அவன் படிக்கக்கூடாது, அவன் சமூகத்தில் சமமாக நடக்கக்கூடாது, அவன் உடை நல்ல உடை உடுத்தக்கூடாதுன்னு யாருக்கு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமை மறுக்கப்பட்டது அவங்களுக்கு. அப்படி மறுக்கப்பட்ட மக்களை இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஏனைய ஆதிக்க சாதியினருக்கு சமமான அறிவையும் ஆற்றலையும் பெற்று பொருளாதாரத்தில் அவங்க உயர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த இடஒதுக்கீடு முறையை அறிமுகம் செஞ்சார். இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த இடஒதுக்கீடு தான் வந்து காரணம். ஆனால் அதை பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னால், பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறது யார், நான் கேட்குறேன், இந்தியாவில் எந்த பாப்பானாவது ஒரு பாப்பான் படிக்காமல் இருக்கார்களா, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒரு ஆள் படிக்காமல் இருக்கானா, இந்தியாவினுடைய வளங்களை எல்லாம் பயன்படுத்தி நல்ல கல்வி அறிவை பெற்ற பிறகு பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்க, இந்தியாவுக்கு சேவை செய்கிறாங்களா, எல்லாம் வெளிநாட்டுக்கு தானே ஓடி போகிறாங்க, எதுக்கு அப்புறம் அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு, நான் கேட்குறேன். பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்துக்களுக்கான கட்சிங்கிறாங்க, வாஸ்தவம் ஒத்துக்கிறோம், யார் இந்து, இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி பிசி எம்பிசி இவங்கெல்லாம் வந்து இந்துக்கள் இல்லையா, நான் கேட்குறேன், இவங்களுக்குலாம் என்ன செஞ்சிருக்கீங்க நீங்கள், அப்படியே குதிச்சு நிற்கிறீங்க, 3% எஃப்சிக்கு வந்து 10% வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தங்களை உயர் ஜாதி என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய கள்ளர்கள் மறவர்கள் முக்குளத்தோர் அகம்படியர்கள் வன்னியர்கள் நாடார்கள் கோணார்கள் செட்டியார்கள் என்று இப்படி பல்வேறு ஜாதி இருக்கு இல்லையா, இவங்கெல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, பொருளாதார ரீதியாக இடஒதுக்கீடு உயர் ஜாதியினருக்கு அப்படின்னு சொன்ன உடனே நமக்குத்தான் இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, தப்பு இல்லை, உங்களுக்கெல்லாம் நீங்களாம் ஆல்ரெடி இடஒதுக்கீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, என்ன இது ஒதுக்கீட்டில் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் பிசி பிற்படுத்தப்பட்டோர் மேலும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி அப்படிங்கிற கேட்டகரியில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கிறீங்க, இந்த 10% உங்களுக்கானது இல்லை, நீங்களாம் அப்படி நினச்சிக்கிட்டு இருந்துடாதீங்க, உயர் ஜாதியினருக்குன்னு சொன்ன உடனே உங்களுக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்துடாதீங்க, எஃப்சி ஃபார்வேர்ட் காஸ்ட் யார், பார்ப்பனர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களை பாதுகாப்பதற்கு தான் பாரதிய ஜனதா கட்சி ஒத்த காலில் நிற்கிது, அதை நீங்கள் அடிப்படையில் வந்து புரிஞ்சுக்கணும். அந்த 10% இடஒதுக்கீடு என்பது பார்ப்பனர்களுக்கானது, அவங்க படிக்கிறதுக்கானது, இப்போ பார்ப்பானெலாம் படிக்காம இருக்காங்க பாருங்க, அதனால தான் வருஷத்துக்கு 32,000 தாண்டா அவங்க 23% பீப்புள்ஸ் வந்து இன்னைக்கு இந்தியாவில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னால் அவன் 8,000 வச்சிருக்கிறான் வருஷத்துக்கு உயர் அந்த அளவுகோலை, 800,000 வருஷத்துக்கு 800,000 சம்பாதிக்கிறவன் மாதம் 70,000-80,000 சம்பாதிக்கிறவன் ஏழையா, இது இந்த நாட்டு மக்கள் கேட்க மாட்டாங்களா, கொந்தளிக்க வேணாமா இந்தியா, சரி இந்த 10% இடஒதுக்கீட்டை எங்கேருந்து கொடுப்பான், சுப்ரீம் கோர்ட் சொல்லுது 50% இடஒதுக்கீட்டுக்கு மேலே யாரும் கொடுக்கக்கூடாதுங்குது, அதை மீறி தான் தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீட்டுக்கு அனுமதி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த 10% இடஒதுக்கீடு நீ கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த 50% இடஒதுக்கீட்டை
குள்ள தான் நீங்க எடுத்து கொடுக்கணும். இதை தான் மக்கள் வந்து சரியா வந்து புரிஞ்சுக்கணும். ஆகவே 10% இட ஒதுக்கீடு என்பது அயோக்கியத்தனமானது, நேர்மையற்றது, அறிவுக்கு எதிரானது, சிந்தனைக்கு புறம்பானது. சிந்திக்கிறவனுக்கு, அறிவும் ஆற்றலும் பெற்றவனுக்கு இது மிக எளிதாக புரியும். 10% இடஒதுக்கீட்டை நாம் எதிர்க்கணும்னு களத்தில் நிற்பான். மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இதை வந்து புரிஞ்சுக்கணும். இடஒதுக்கீடு கொடுக்கறது ரொம்ப இழிவானது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பாப்பானுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு கொடுக்கறது மட்டும் ரொம்ப சரியா ஐயா? நான் கேட்குறேன், சரி இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் எதுக்கு நீட் தேர்வு? நீட் தேர்வு எதுக்கு? இங்கே இருக்கக்கூடிய கிராமப்புறங்களிலிருந்து வருகிற மாணவர்கள் மாநிலங்களினுடைய சிலபஸை படிக்கிற மாணவர்கள் எப்படி மைய அரசினுடைய சில சிபிஎஸ்சி சிலபஸை வந்து படிக்காத மாணவர்கள் எப்படி நீட் தேர்வு எழுதி பாஸ் பண்ணுவாங்க? இந்த நாட்டின் உச்ச நீதிமன்றத்துக்கு அறிவு இல்லையா? இந்த நாட்டை ஆளுகிற ஐயா பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு அறிவு இல்லையா? நான் கேட்குறேன், எல்லா மாநிலத்திலையும் ஒரே கல்வி இருக்கா? ஒரே மாதிரி நீட் தேர்வு இந்தியா முழுசும் வைக்கிறதுக்கு எதையுமே சிந்திக்க மாட்டீங்களா? அப்புறம் 10% பாப்பானுக்கு இடஒதுக்கீடு வச்ச பிறகு எதுக்காக நீட் தேர்வு? அந்தந்த ஜாதிக்குள்ள இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிட வேண்டியதானே? 10% பாப்பானு கொடுக்குறீங்க, ஓபிசிக்கு இவ்வளவு, பிசிக்கு இவ்வளவு, எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளவுன்னு சொல்லி இடஒதுக்கீடு படி கொடுத்துட்டு போக வேண்டியதானே? ஆக பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு இந்தியாவை ஆட்சி செய்யறதுக்கு வந்துச்சோ அன்னையில இருந்து எல்லாத்தையும் அறிவுக்கு புறம்பாகவே எல்லா திட்டங்களையும் கொண்டு வருது. இந்த மக்களுக்கு எந்த நன்மையையும் இதுவரைக்கும் செய்யலை. கார்பரேட் நிறுவனங்களை கொண்டு வந்து இறக்கி இந்தியாவை தும்சம் பண்ற வேலையை செய்யுது. குறிப்பாக தமிழ்நாட்டை இல்லாம அழிச்சிடணுங்கிற வேலையை வந்து செய்யுது. அதே போல ஒரே நாடு, ஒரே கல்வி, ஒரே ரேஷன் கார்டு அப்படிங்கிற பைத்தியக்காரத்தனமான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த நாட்டை குட்டிச்சவராக்குறதுக்கான சூழலை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் 10% இடஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வாழுகிற தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, மேலும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு நேர் எதிரானது. அவர்களெல்லாம் ஒன்று கூடி இங்கே இருக்கக்கூடிய 3% 3% பார்ப்பனர்களை எதிர்க்க வேண்டும். இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பவர்கள் அப்படிங்கிற பொய்யை, அப்படிங்கிற ஒரு அல்சாட்டியத்தை நாம் எல்லாம் ஒன்று கூடி எதிர்க்க வேண்டும். 10% இடஒதுக்கீடு என்பது அயோக்கியத்தனமானது, அதை நாம் ஒருபோதும் ஏற்கக்கூடாது.